இந்த ஆன்மாவுக்கு வாழ்க்கை சுயற்சியில் எத்தனையோ பிறவிகள் கிடைச்சி, புழு பூண்டு மரம் கல் மண் ஜடப்பொருள் ஜீவாதார பொருளாக பல உருவங்கள் வந்து கடைசியாக இறைவனுடைய கருணை இருந்தால் தான் மனித பிறவி அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனித பிறவியினுடைய நோக்கமே வந்து பரம்பொருளை அடையிறது. ஜீவாத்மா அப்படிங்கிற நாம்போ பரமாத்மாவை அடையணும், அதுதான் மனித பிறவியின் நோக்கம்னு சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் எந்த வகையில் அந்த லட்சியத்தை அடைய முடியும்? ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய வழிகள் என்ன? அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆன்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஆன்மா தான் ஆதாரமாக இருக்குது. ஆன்மாவினுடைய ஆதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நாக்கினுடைய ஆதாரம் இல்லாமல் எந்த சுவையுமே அறிய முடியாது. சுவைகள்ங்கிறதெல்லாம் வெளிப்பாடு, அந்த நாக்கினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் கிடையாது அது. இப்போ அந்த சுவை வந்து அந்த நாக்கை போய் அடையணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எல்லாமே தோன்றினதெல்லாம் மறைஞ்சா போதும். நாக்கு வந்து நாக்காகவே தான் இருக்கும். நம்ம இனிப்பு வந்து நாக்கை போய் அடையணும், கசப்பு வந்து நாக்கை போய் அடையணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நாக்கு மட்டும்தான் இருக்குது. நாக்கினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒன்றா இருக்குது. பட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஒரு தன்மைங்கிற, இப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு அனுபவத்தில் இப்படி சொல்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்குமே வந்து சூட்சும சரீரங்கள்னிட்டு ஒரு சரீரம்ன்ட்டுருக்கு. இப்போ நம்ம ஆன்மா வேறு, சூட்சும சரீரங்கள்ங்கிறது வேறு. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களுமே வந்து இது ஒரு தனியாக ஒரு வடிவம் எடுத்து ஒரு சூட்சும சரீரமாக அமைஞ்சிருக்குது. அந்த சூட்சும சரீரம்தான் வந்து பல பிறவிகளுக்கு போகுது. அது புல் பூண்டாகலாம், அல்லது ஒரு மனிதனாகலாம், எத்தனையோ இதுகளாக ஆகலாம். இது என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில பிறவிகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து எங்கேயுமே அடையணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எல்லாம் எந்த பிறவிகளுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத நிலைக்கு போயிட்டான்னு சொன்னாலே, இந்த அனுபவங்களுக்கு ஆதாரமான அம்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அனுபவங்களுக்கு இப்போ நம்ம வந்து என்னென்னு சொன்னால், அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அனுபவங்கள் வந்து முக்கியத்துவத்தை இழக்கணும். அனுபவத்தை முக்கியத்துவம் அரைக்கிற வரைக்கும் தான் அனுபவத்தை நோக்கி தான் நம்முடைய பிறப்பு அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் பிறப்புக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நிலையில் எல்லாத்துக்கும் ஆதாரமான அம்சத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிறப்புகள் வந்து தவறானிட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பிறப்புகள் எத்தனை பிறப்புலான்னு எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஒரு தனித்தன்மையை இழந்து அந்த நீங்கள் ஆன்மாவோடு இருக்கிறீங்கங்கிற உணர்வோடு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லா அனுபவங்களுமே இந்த ஆன்மாவினுடைய அனுபவங்கள் தாங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆன்மா சுரூபமாக தான் இருக்கிறீங்க. எல்லாமே ஆன்மாவுடைய வழிபாடாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அனுபவங்களே உங்கள் அனுபவம்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுடைய அனுபவமாக இருக்குது. அது எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் தான்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அது ஆன்மாவினுடைய அனுபவமாக மாறிடுது. அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன கோணத்தில் எடுக்கிறோங்கிற பொறுத்து தான். அதனால் உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அத்தனை அனுபவங்களுமே ஆன்மாவினுடைய அனுபவங்களாகவே எடுத்துக்கிடுங்க. சரி, ரொம்ப நன்றி. ஓகே.